एक्सरसाइज 3.1 क्वेश्चन नंबर 2 सबडिवीजन 1 कंस्ट्रक्ट ए क्यूबिक इक्वेशन विथ रूट्स 1, 2 एंड 3 மூணு மூலங்கள் கொடுத்துட்டாங்க அது முப்படி சமன்பாடு க்யூபிக் ஈக்வேஷன் சால்வ் பண்ணனும் சொல்யூஷன் गिवन ரூட்ஸ் ஆர் 1, 2, 3 சம்மேஷன் 1 அப்படினா 3 ரூட்ஸ் ஆட் பண்ணனும் ஆல்பா பீட்டா காமா மூணு ஆட் பண்ணினா 1 plus 2 plus 3 தட் இஸ் 6 தட் இஸ் சம்மேஷன் 1 அப்படினு சொன்னா சம்மேஷன் 1 அப்படிங்கிறது சிங்கிள் ரூட் ஆட் பண்றது 1 ரூட் ஆல்ஃபா பீட்டா காமா த்ரீ ரூட்ஸ் அப்படி எப்படி ஆட் பண்ணுறது தான் அது 6 வந்துடும் அடுத்தது சிக்மா 2 சமேஷன் 2 அப்படின்னா 2 ரூட்ஸை ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணுறது ரெண்டு ரூட்டை மல்டிப்ளை பண்ணுறோம் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா அதுதான் சமேஷன் 2 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னா 1 × 2 வரும் பீட்டா இன்ட்டு காமானா 2 × 3 காமா இன்ட்டு ஆல்ஃபானா 3 × 1 ஸோ இங்கே 2 × 1 2 ஆகிடும் இங்கே 2 × 3 = 6 ஆகிடும் இங்கே 3 × 1 = 3 ஆகிடும் ஸோ இப்போ சமேஷன் 2 வந்து 2 + 6 + 3 ஆன்சர் சமேஷன் 2 ஆன்சர் வந்து 11 அப்படின்னு நம்ம கிடச்சிருக்கீங்க சமேஷன் 1 சால்வ் பண்ணிட்டோம் சமேஷன் 2 சால்வ் பண்ணிட்டோம் சமேஷன் 1னா ரூட்டை சிங்கிள் ரூட்டாக எடுத்து ஆட் பண்ணுறது சமேஷன் 2 அப்படின்னா 2 ரூட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது சமேஷன் 3னா 3 ரூட்ஸை டுகெதர் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் சமேஷன் 3 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா 3 ரூட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஒரு டைம் தான் இருக்குது ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா 1 பீட்டா 2 காமா 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 ஸோ சமேஷன் 1 சமேஷன் 2 சமேஷன் 3 சால்வ் பண்ணிட்டோம் க்யூபிக் பாலினோமியல் ஈக்வேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா பீட்டா காமா ரூட்ஸாக இருக்கும்போது க்யூபிக் பாலினோமியல் எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பாருங்கள் எக்ஸ் க்யூப் போட்டுங்க மைனஸ் போட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் மூணு ரூட்டையும் சம் பண்ணணும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தட் இஸ் சம்மேஷன் 1 இதை சால்வ் பண்ணது அடுத்தது 2 ரூட்ஸாக மட்டும் இருக்கணும் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு டேம் வந்து எக்ஸ் க்யூப் டேம் அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் டேம் அடுத்து எக்ஸ் டேமில் வந்து 2 ரூட்ஸாக இருக்கணும் அடுத்து கான்ஸ்டன்ட் டேம் வந்து ஆல் த 2 ரூட்ஸ் ஆல் த 3 ரூட்ஸ் டுகெதர் மல்டிப்ளைடாக இருக்கும் ஆல்ஃபா பீட்டா காமா ஸோ ஈக்குவல் டு 0 நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த க்யூபிக்கல் ஈக்வேஷனில் இங்கே எக்ஸ் க்யூபோட பாசிட்டிவ் சைன் எக்ஸ் க்யூபோட சைன் வந்து பாசிட்டிவாக இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் சைன் வந்து நெகட்டிவாக இருக்கும் அடுத்தது இங்கே பாசிட்டிவ் அடுத்தது நெகட்டிவ் ஸோ இது ஒரு சைன் ஞாபகம் வச்சுங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இது உங்களுக்கு இப்படி தான் ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை ஞாபகம் வச்சுங்க இங்கே சிங்கிள் ரூட்ஸாக இருக்கணும் அப்புறம் 2 ரூட்ஸாக இருக்கணும் அடுத்தது 3 ரூட்ஸாக இருக்கணும் எக்ஸ் க்யூப் மைனஸ் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் எக்ஸ் க்யூப் வந்து கான்ஸ்டன்ட் டேம் அதாவது எக்ஸ் க்யூபோட கோஎஃபிஷியன்ட் 1 டிஃபைன் பண்ணிங்க இந்த இடத்துல சம்மேஷன் 1 வரும் அதோட சைன் வந்து மைனஸ் இங்கே சம்மேஷன் 2 வரும் அதோட சைன் வந்து ப்ளஸ் இங்கே சம்மேஷன் 3 வரும் அதோட சைன் வந்து மைனஸ் எக்ஸ் க்யூப் வந்து டிகிரியாக இருக்கும்போது ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆல்டர்னேட் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் டேம் இதையும் ஆர்டர் பார்த்துங்க எக்ஸ் க்யூப் இருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும் எக்ஸ் இருக்கணும் கான்ஸ்டன்ட் டேம் இருக்கணும் ஈக்குவல் டு 0 இஸ் த க்யூப் ஈக்வேஷன் சமேஷன் 1 சமேஷன் 2 சமேஷன் 3 ஆல் ஆர் சால்வ்டு சப்ஸ்டிடியூட்டிங் ஆல் திஸ் இன் திஸ் ஈக்வேஷன் சமேஷன் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் 6 எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் சமேஷன் 2 எக்ஸ் அப்போ 11 எக்ஸ் ஆகிடும் இங்கே வந்து சமேஷன் 3 வந்து 6 இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 6 ஸோ இப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11 எக்ஸ் மைனஸ் 6 = 0 இஸ் த ரெக்வயர்ட் க்யூபிக் பாலினாமியல் ஈக்வேஷன்